வணக்கம். 5 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு இளைஞரின் மேம்பாடு மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து ஆலோசனை என்று தகவல். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற விரும்பும் ஊழியர்களின் தகவல்களை அனுப்புங்கள். அனைத்து துறை செயலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னை மாநகராட்சியில் முதல் முறையாக தமிழ்தாய் வாழ்த்து இசைப்பு. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுர எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே மன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை ஏற்று நடவடிக்கை. உரிய இழப்பீடு வழங்கிய பிறகு அரசு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தலாம். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. பாரதிய ஜனதாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கழிவுநீரை நீர்நிலைகள் மற்றும் காலி மனைகளில் வெளியேற்றினால் கடும் நடவடிக்கை. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. ஏற்றமிகு 7 திட்டத்தின் கீழ் புதிதாக 44 மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல். முதல்வரின் காலை உணவு திட்டம் மேலும் 433 பள்ளிகளுக்கு விரிவாக்கம். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க புதிய ஒப்பந்தம். தனக்குத்தானே இலக்கு வைத்து தினசரி பணியாற்றி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சிபிஐ கைது நடவடிக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மணீஷ் சிசோடியா மனு. அவசர வழக்காக இன்று மாலை விசாரணை. புதுக்கோட்டையில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தகவல். கள்ளக்குறிச்சியில் பள்ளி மேற்கூரை பெயர்ந்து விழுந்து 2 மாணவிகள் காயம். பள்ளி முன்பாக திரண்ட பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதம். மத்திய அரசு கொண்டு வந்த மோட்டார் வாகன சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி சிஐடியு போராட்டம். பல இடங்களில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. நாளை பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறிய பள்ளி குழந்தைகள். ஏற்றமிகு 7 திட்ட தொடக்க விழாவில் நெகிழ்ச்சி சம்பவம். மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் தனது திறமையால் முன்னேறியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சரின் 70வது பிறந்தநாள் விழா புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து கமல்ஹாசன் பேட்டி. ஆரோக்கியம் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வாழ்த்துக்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இனிய நண்பர் என்று குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து. ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய 70வது பிறந்த நாளில் நான் மனதார வாழ்த்துகிறேன். வாக்கு எண்ணும் மையம் 24 மணி நேரமும் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. முறைகேடு நடைபெறுவதற்கு துளியும் வாய்ப்பில்லை என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் பேட்டி. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்படாது. இன்று மாலையுடன் பணிகள் நிறைவடையும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி.
கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐந்தாவது நாளாக நீடிக்கும் காட்டுத்தீ. அரசு ரப்பர் தோட்டத்தை சுற்றி பரவிய தீயை இணைக்க வனத்துறையினர் போராட்டம். நாகை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை. கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக மாவட்டங்களில் நாளையும் நான்காம் தேதியும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓசூர் அருகே களை கட்டிய எருது விடும் விழா. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை வென்ற இளைஞர்கள். வேளாங்கண்ணியில் திடீர் என்று தீப்பற்றி எரிந்த சொகுசு கார். காரில் வந்தவர்கள் கடற்கரைக்கு சென்றிருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். வடமாநிலங்களில் களை கட்டும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். உத்தராகண்டின் நைனிடால் நகரில் வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி உற்சாகம்.